अय्या अय्या சந்தோஷ் ஐயா நைட்டு கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருப்பார் போல இருக்கு. நான் நைட்டு 11 மணிக்கு ரவுண்ட்ஸ் போனேன், பங்களாக்கு பேக் சைடு மயங்கி கிடந்தாரு. நான் கொண்டு வந்து சோபாவில் படுக்க வச்சுட்டேங்க ஐயா, தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் எந்திக்கல. எங்கே வில்தான் சொன்ன? பாலடைஞ்சா பங்களாக்கு பேக் சைடுங்க ஐயா. சரி சரி, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நீ போ. சரிங்க ஐயா. வாமா ஐயா. இவையே அங்கே போனான். சந்தோஷ், சந்தோஷ் எழுந்துடுறா. என்னடா ஏய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடா, நான் பார்த்துக்கிறேன்டா. செண்பகமா சார், இங்க வாங்க. இவங்க என் அக்கா பொண்ணு சரோஜா. வணக்கம்மா. பூஜை அம்மாவை பாத்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். கூட்டு போய் அறிமுகப்படுத்திங்க. வாமா போலாம். டே ஏ, ஏதோ பிரச்சனை இருப்புதுரா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதரா, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ், நேற்று நைட்டு நீ ஓவரா தண்ணி அடிச்சியா? இல்லையடா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. மஞ்சளணிந்து குங்கும சூடும் மங்கை, புது மல்லிகை பூவை பின்னி எடுத்த நங்கை. இவங்க நம்ம கார்த்திகோட அக்கா பொண்ணா, உங்களை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு சரோஜா. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு என் மாமா கார்த்திக் சொன்னாரு. ஆமா. இது எத்தனாவது மாசம்க்கா? 3வது மாசம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். என்னமோ, நீ வந்தது எனக்கு கொஞ்சம் தெம்பாவே இருக்கு. நான் இங்க தனியா இருந்து இருந்து எனக்கு போர் அடிக்குது. இனிமே பாருங்கக்கா, உங்களுக்கு போரே அடிக்காது. சரி சரி, நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் காப்பி கொண்டு வரேன். ஓகே, அப்படிதான். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. மே கமிங் சார். ஆ வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். செக் போஸ்ட் விசாரணைக்கு போனீங்களே, ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணிட்டுருங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே சார். வாங்க சார். வண்டி ஸ்கார்பியோ, வண்டி நம்பர் TN60AM9994 சார். வண்டி மேலே போனதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். கீழே வந்ததுக்கு எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைங்க சார். கிளியராக செக் பண்ணிட்டேங்க சார். செக் போஸ்ட் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க சார். அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குங்க சார். ஓகே, நீங்கள் கண்ட்ரோல் ரூம் போங்க. எஸ் சார். நான் இதை செக் பண்ணிக்கிறேன். சந்தோஷ், கொஞ்சம் கூட பேசணும். வீட்டில் எல்லாம் இருக்காங்க, பார்த்தா பிரச்சனையா இருமாயா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசையும் கூட. உனக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். சரிமாயா, யாராவது வந்தா பிரச்சனையா இருப்பது, நீ வெளியே போ. நான் மாயா இல்ல சரோஜா, அதை மறந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஓகே. யாராவது வந்தா பிரச்சனையாயிரும், நீ கிளம்பு.
ஏய் நான் அப்பவே சொன்னல்ல யாரோ வந்திருக்காங்க வா சந்தோஷ் என்ன பாத்தி ஏண்டா பயப்படுற ஏன் முகம்லாம் வீர்த்திருக்கு ஏய் என்னடா ஆச்சு உனக்கு மாயா இங்க என்ன பண்ற டேய் சந்தோஷ் என்னடா இதெல்லாம் நான் அவகிட்ட எத்தனை தடவை சொன்னேன்டா அவதோ உள்ள வந்து கதவு பூட்டிட்டா சரி சரி இதுவும் நடக்கலல்ல இங்கே பாரு மாயா கொஞ்ச நாள் நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கிற வரலாம் வச்சுக்காத போ சரிடா சந்தோஷ் நான் கிளம்புறேன் எங்கடா போற வீட்டுக்கு போறேன்டா அதெல்லாம் ஒண்ணும் தேவல உள்ள வா ஏய் டயர்டா இருக்கடா ட்ரெஸ் எல்லாம் வேற மாத்தணும்டா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு நாள் கூட என் கூட தங்க மாட்டேன் உனக்கு ட்ரெஸ் தான்டா வேணும் நான் தரேன்டா டேய் நான் சொல்றது வாடா ஏய் வரேன்டா வரேன்டா மச்சான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா அதுக்கு தான் இந்த ட்ரீட் என்னடா விஷயம் நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன் மாயா இன்னைக்கு என் வீட்லடா அது உன்னாலதான்டா ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஸ்டார்ட் பண்றான் மச்சான் சியர்ஸ் சியர்ஸ் எங்கயா ஒருத்தன் குடிக்காம உட்கார்ந்திருக்கானே ஒரு வார்த்தை குடிக்கிறியான்னு கேக்குறீங்களா நீ தான்டா குடிக்க மாட்டேன்னு சொன்ன ஐயா இதுலதான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் இதுல குடிக்க மாட்டேன்னு சொன்னனா அடப்பாவி டேய் பாத்துடா அளவா குடிடா ஐயா இதுல குடிச்சாதான் கணக்கு தெரியாது இதுல குடிச்சா கணக்கு தெரியும்ல டேய் வரடா ஏய் இப்ப எதுக்குடா அவன கூப்பிடற ஐயா எனக்கு ஓவர் ஆயிடுச்சு என்ன தூக்கி குடோன்ல போடதான் ஐயா குடோன்ல எல்லாம் ஒன்னும் தேவையில்ல இங்கேயே போடு